வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர்எல் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன்ல வந்து மோஸ்ட்லி குவான்ஸ் பேப்பர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லலாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து 10 மார்க்ஸ் சாலிடா வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்தா கேட்பாங்களே. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சது அப்படின்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஈஸியா மார்க் எடுத்துடலாம். ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு ட்ரிக்ஸ் வந்து நம்ம புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது மறக்கவே மறக்காது. அந்த டைம்ல ஃபிராக்ஷன்ஸ் அந்த டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், இதுதான் அதோட ஃபார்முலான்ட்டும் சொல்லலாம். இப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா 1/9, 1/3, 1/4, 2/3, இப்போ 4/6 அப்படின்னாலும் கேன்சல் பண்ணால் 2/3ன்ட்டு வரும். 2 2s are 4, 2 3s are 6, 2 2 கேன்சல் ஆகிடும், 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னா, நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட சின்னதாக இருக்கும். இதுதான் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனே. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன அப்படின்னா, அப்படியே மாறி இருக்கும். 5/4, 8/7, 18/3. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் தி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இது வந்து நம்மளால கேன்சலும் பண்ண முடியாது, இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். மிஸ்டு ஃபிராக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 19/5 அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்லேயும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாக மாற்ற போகிறோம். எப்படின்னா இது வந்து டிவைட் பண்ணணும், நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், 5 3 15 வருங்களா? ஸோ 4. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 3 4/5 எழுதலாம். ஓகேங்களா? இப்படியும் எழுதலாமா, இன்னொரு மெத்தடில் எழுதலாம். 19/5 எப்படி எழுதலாம் அப்படின்னா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 5 இங்கே இருக்கட்டும், இந்த 5 அப்படியே எழுதிக்கோங்க. 5 3 5 1s are 5, 2s are 10, 5 3s are 15, 3 இங்கே எழுதிக்கோங்க. இப்போ 19-க்கும் 15-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 4ங்களா, அந்த 4 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 3/4/5, 3 × 4/5. ஸோ 3 4/5, திஸ் இஸ் தி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பேலன்ஸ் வர, அதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்பர் 3 ஃப்ராக்ஷன்ஸ். மோஸ்ட்லி ஃப்ராக்ஷன் சம்மில் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து பேசிக், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.